வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிக்பாஸ் புகழ் ஜூலி பற்றிய ஒரு தகவல் தாங்க பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். பிக்பாஸ் ஜூலி அப்படின்னாலே தெரியாதவங்க இருக்கவே முடியாதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் கிட்ட வந்து அதிகமாகவே நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். என்னதான் மக்கள் வந்து இவங்களை வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்தா கூட இவங்க அதெல்லாம் ஒரு பொருட்டாவே எடுத்துக்காம இவங்களோட அடுத்தடுத்த பயணங்களை தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க தன்னம்பிக்கையோட. இப்போ வந்து பாத்தீங்கன்னா, அம்மன் தாயி அப்படிங்கிற படத்துல வந்து நம்ம ஜூலி வந்து கதாநாயகியா நடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அம்மனோட மகிமையை விளக்கும் வகையில் இருக்கு. அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்தி கலந்த சமூக படமாகவும் தயாராகி வருது. இந்த படத்தில் வந்து நம்ம ஜூலி வந்து பாத்தீங்கன்னா கதாநாயகியாவும் அம்மனாவும் இரட்டை வேடங்களில் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதில் அன்பு, அதாவது புதுமுகம் அன்பு வந்து கதாநாயகனாகவும், சரண் வந்து வில்லனாகவும் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதில் இந்த படத்தை வந்து மகேஸ்வரன் சந்திரகாசன் இயக்கி வந்து தயாரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த படத்தில் வந்து பாத்தீங்கன்னா அம்மனின் சக்தியை வந்து கட்டுப்படுத்துகிற வில்லனை எப்படி வந்து அம்மன் பழி வாங்குறாங்க அப்படிங்கறதான் கதை. அது மட்டும் இல்ல, கோயிலில் வந்து முளைப்பாரி எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்ம தமிழர்களோட அடையாளமா இருந்து வருது காலங்காலமா. அந்த முளைப்பாரியில இருந்து அம்மன் எப்படி வருது அப்படிங்கறத வந்து படத்துல ஒரு வந்து முக்கிய காட்சியா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி படத்தோட கதாநாயகி ஜூலி வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த நிலையில வந்து அவங்க பார்த்திருக்காங்க, அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து அம்மன் வேடத்துக்கு பொருந்து வேணாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு வந்து போட்டோ ஷூட் எடுத்து பார்த்ததுல இவங்க வந்து இவங்களோட போட்டோவை பார்த்து ரொம்பவே ஆச்சரியம் அடைஞ்சிருக்காங்க. அந்த அளவுக்கு இவங்களோட கதாபாத்திரம் வந்து 100% வந்து பொருந்தி இருக்கு. அதுக்கப்புறம் இந்த பெண்ணாவே மாறி விரதம் இருந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லைங்க, வில்லனை வந்து அம்மன் நடனமாடி வதம் செய்கிற காட்சிக்கு வந்து பல முறை வந்து நம்ம ஜூலி வந்து பயிற்சி எடுத்திருக்காங்க. இந்த படம் வந்து எங்கே எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை மாவட்டம் வடக்கம்பட்டி அப்படிங்கிற கிராமத்தில் வந்து 30 நாட்கள் வந்து படப்பிடிப்பு எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஆந்திர மாநிலத்தில் வந்து பைரவகோனா அப்படிங்கிற இடத்துல வந்து சில முக்கிய காட்சிகளையும் எடுத்து படம் வந்து இப்போ வந்து ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இதே பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்க ஜூலி பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.